தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல? திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக அமைச்சர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது மைக் கீழே விழுந்ததை நெட்டிசன்கள் கலாய்க்க வண்ண வினயத்தில் பகிர்ந்து வருகின்றனர். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 80% நிறைவேற்றிவிட்டதாக கூறி மக்களை ஏமாற்றுகிறது என்று எதிர்த்தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். தமிழகத்தின் நிதிநிலை தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான முறையில் வருமானத்தை பெருக்காமல் டாஸ்மாக் விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றனர் என்றும் கூறி வருகின்றனர். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் மது விற்பனை 45,000 கோடிக்கு மேல் உயர்ந்துள்ளதுதான் அரசின் சாதனை. மேலும் மது விற்பனை 50,000 கோடிக்கு மேல் உயர்த்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மேலும் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் வெறும் அறிவிப்புகளோடு நின்று விடுகின்றன. ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு தனியார் வேலைவாய்ப்பு வழங்கப்படும், 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேறவில்லை. இவ்வாறு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் 80% நிறைவேற்றி விட்டதாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து திமுகவின் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்றும், மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என பலரும் கருத்து பகிர்ந்து வருகின்றனர்.